30. தலைப்பாடங்கள் நன்றி தலைப்பாடங்கள் கொடுத்தீங்கன்னு ஒருவர் கேட்டாரு. ஏன் தலைப்பாடங்கள் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், 30 வருட காலமாக போரினால் அடிபட்ட இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கட்டிலே படுக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லையா? அப்படி அவங்களுடைய அரசியல் வேணும். அந்த அரசியலுக்கு தானே நான் ஓம்பட வேண்டும் என்று கூறி கூறுகின்றேன். அதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடை கேட்ட விதத்திலே நான் இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். இந்த காரியத்தை செய்வது எனக்கு இல்லை. நான் உங்கள் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு பெரிய ஒரு கம்பெனி. இது நேற்று வந்த ஒரு சின்ன கம்பெனி இல்லை. இது எத்தனையோ வந்த காலமாக அந்த டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு $93 பில்லியன். அப்படியான கம்பெனி இலங்கையிலே வந்து ஊழலுக்குள் அடைந்த அதாவது சூழ்ச்சியிலே வந்து பணத்தை சிறுகணிக்க கொடுப்பார்களா? அவர்கள் வந்தால் விருப்பம் இல்லாட்டி அவர்களை முட்டிப்பிடிப்பை போய்வார்கள். ஊழல்கள் பெருமையாக சில சில விடயங்களைத்தான் தெரிந்து கொண்டு அவர்கள் பத்திரிகைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக ஊடகம் கொடுக்க வேண்டியது உண்மையாக அப்படியா? பிரச்சனை இருந்தால் என்னிடம் நேராக வந்து கேட்டு அதற்கு வேண்டிய மறுபடியும் என்னிடம் இருந்து கேட்டு அதற்கு ஒரு மறுபடி கொடுத்தால் இதற்கும் பக்கம் நன்மையா இருக்கு. பத்திரிகை வாசிப்பதற்கும் பத்திரிகையிலே ஒரு சிரமம் எடுப்பதற்குமாக பத்திரிகை கொடுத்து வேலை இல்லை. இன்று சுடர்வழி தினக்குறைக்க ஒரு முழு பத்திரிகையிலே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க இந்த கூட்டு திட்டத்தை பற்றி. நான் குட்டி திட்டத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுவதற்காக நான் முன் வந்திருக்கிறேன். முதல் கண், நீங்கள் கொடுத்த உங்களுடைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இன் ஹவுசிங் அந்த ஆங்கிலத்திலே கூறுகிறார்கள். அதுல முதன்மையாக சொல்கிறது எக்ஸ்பெக்டட் பெனிஃபிஷியரி கண்ட்ரிபியூஷன் நாட் அச்சீவ் அண்ட் தே ரிலக்டன்ட் டு கோ ஃபார் ஓன் டிரைவன் ப்ராஜெக்ட்ஸ் கம்பேர்ட் டு கோ ஃபார் டைரக்ட் ஃபார் சிஸ்டம். அதாவது ஓன் டிரைவன் ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். நீங்களே எழுதி கொண்டிருங்க, நான் எழுதுறதில்லை, நீங்களே எழுதி கொண்டது. அதைத்தான் யாழ்ப்பாணத்திலும் அதே பிரச்சனை இருக்கிறது. இதை நான் பேச சொன்னால் சில மந்திரிமார்கள் கூறுகிறார்கள் எனக்கு எங்களுக்கு வேண்டியது உடல் விமான ப்ரொஜெக்ஷன். இரண்டாவதாக சாம்பிள் வெளியே ப்ரொபோஸ் டு மைன் வித் கன்சென்ட் ஆஃப் GMSB பட் டியூ டு காஸ்ட் ஆஃப் எக்ஸ்கவேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங் மெஷர்ஸ் இட் வாஸ் ஃபெயில்ஸ். மண் எடுப்பதற்கும் பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது ஹவுசிங் வாஸ் ப்ரொபோஸ்டு பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் லேபர் சப்ளை and there were a failure in safeguarding materials from the beneficiaries. அவ மூன்று காரணங்களை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அந்த மூன்று காரணத்திற்கும் படியாக இந்த மூன்று காரணத்தை நான் நன்கு அறிந்த பிறகுதான் நான் இந்த 65,000 வீட்டு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து வருகிறேன். முதல் கண், இந்த 65,000 வீடுகள் திட்டத்திலே செப்டம்பர் மாதம் 2015 நாங்கள் கபினட்டிலே நான் கூறியிருந்தேன், இந்த 65,000 வீடுகளை எங்கள் மக்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும். இருந்தால் 1,33,000 வீடுகள் மக்களுக்கு தேவை, அதுக்கு மேல் இருக்கும். அந்த வீடுகளை எப்படி நாங்கள் கட்டி கொடுக்கிறது? ஒரு வீட்டை கட்டப்படுறால் இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்கள் வீடுகளை கட்டி அதாவது நார்மல் வே பை சாண்ட் அண்ட் மோட்டார் கட்டி கொடுக்கலாமா? நீங்களே சொல்லியிருக்கின்றீர்கள் முடியாது. நான் சொல்றது இல்லை, தயவு செய்து நீங்கள் நல்லா படித்துக்கொள்ளுங்க. இது என்னுடைய கருத்து இல்லை, இது மக்களுடைய கருத்து. அந்த கருத்தை தான் நானும் கூறுகிறேன். இரண்டாவதாக 2015 செப்டம்பர் மாதம் இந்த டெண்டரை நாங்கள் கூப்பிட்டோம். இந்த டெண்டரின் படி இன்டர்நேஷனல் பேப்பர்லையும் வெப்சைட்லையும் பத்திரிகைகளிலும் நாங்கள் டெண்டர் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். இந்த டெண்டரின் முக்கியத்துவம் என்னவென்றால், இன்று அரசாங்கத்தில் இருந்து பணம் எடுக்க முடியாமல் இந்த வீடு கட்டுறது. சோ தட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், கெட்டிங் எ கம்ப்ளீட்லி எ ஃபைனான்சியல் ப்ரொபோசல் ப்ரொஜெக்ட் த கம்பெனி கேன் ரீபே த மணி and bring the money, and the government can repay within a period of 10 to 12 years. இதை நீங்கள் அறிய வேண்டும்.
இதை நீங்கள் அறியாமல் கலைக்கின்றீர்கள். பத்திரிகைகளை எழுதுகிறீர்கள், உங்களுடைய அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள், பாராளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். அறிந்து பேசுகிறது நன்று. அது இரண்டாவதாக அந்த விடயம், தட் இஸ் எ ப்ரொபோஸ் பெனிஷ், அதாவது பணத்தை கொண்டு வந்து அந்த கட்டும் மக்கள், அதாவது ஒரு அதிகாரமோ ஒரு கம்பெனியோ அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த வீடுகளை கட்டி அந்த பணத்தை திருப்பி அரசாங்கம் ஒரு 12 வருட காலத்துக்கு திருப்பி கொடுக்க முடியுமான ஒரு நிலைமையை கொண்டு வந்தால் தான் இந்த வீடுகளை கட்ட முடியும். காரணங்கள் எவ்வளவாக விருத்தி செய்திருக்கின்றன. உங்கள் அரசியல்வாதிகள் இந்த மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் அவர்கள் இருக்கிற மாதிரிய அதே நிலைமையிலே இருக்கிறதற்கு முன்வர வேண்டுமா என்பதுதான் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அப்படியாக ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நாட்டிலே முன்னேற்றம் இல்லாத மக்களை அப்படி வாழ வேண்டும் என்று உங்கள் அரசியல்வாதியை கேட்டால் அதற்கு நான் என்ன மறுபடி கொடுப்பது என்று தேவையில்லை. மக்களிடமே நான் கேட்கப் போகின்றேன், மக்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டுமா, அதே மாதிரி வாழ்வதற்கு முடியுமா என்பதுதான் நான் என்னுடைய கேள்வி. நான் ஆரம்பத்திலே கூறினேன் எவ்வாறாக அந்த டெண்டர் ப்ரொசீஜர் நடந்தது. அதிலே 3 செக்ரட்டரிஸ் மாதிரி இருந்தார்கள், இவாலுவேஷன் கமிட்டி இருந்தது, அதற்கு பிறகு பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டர் ஆஃப் பில்டிங்ஸ் இருந்தாங்க, ஹவுசிங் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ரட்டரி ஃபினான்ஸ் இருந்தார்கள். எத்தனையோ பேர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து எல்லாவற்றையும் நன்று சலுகையாக படித்திருந்தார்கள். முதலாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த இந்த கம்பெனி நேற்று முந்தனால் வந்த கம்பெனி இல்லை. இந்த கம்பெனி ஆசிலோ மிட்டால் என்பது உலகத்திலேயே பிரசித்தப்பட்ட தி நம்பர் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஃபர்ம் இன் தி வேர்ல்ட். 220 ஆக்கள் அந்த கம்பெனியில் பேசுகின்றனர். சாரி, 2,20,000 அதனுடைய கம்பெனிக்கு 56 கிளைகள் உலகத்திலே இருக்கின்றன. முக்கியமானது லட்சுமி மிட்டால் என்பது அந்த அந்த அவர் அந்த கம்பெனியிலே முக்கியத்துவம். என் மூதாதையிடம் எனக்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கும் இதுவரை நான் அரசியல் நானும் ஒரு சட்டத்தன்மையாக 45 வருடமாக கடமையாக இருக்கின்றேன். எனக்கு இறைவன் கொடுத்தது எனக்கு போதும். உங்களிடம் பணத்தை பணத்தை எடுக்க தேவையில்லை, இல்லாட்டி உங்கள் அரசியல்வாதிகள் இருந்து நான் பணத்தை எடுக்கவில்லை. அதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த முறைகளை கூறுகின்றேன். நீங்கள் பத்திரிகையில் எழுதினாலும் ஒரு சமர்ப்பணம் செய்தாலும் ஒரு அடிப்படையிலே செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டிய விதத்திலே கூறினால் அதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நான் கூற விரும்புகின்றேன். நான் பிழையை செய்திருந்தால் நீங்கள் அந்த பிள்ளையை முடிவு செய்யலாம், ஆனால் அது பிழை இல்லை. நாங்கள் அரசியல் டெண்டரின் படி ஆரம்பத்திலே செய்தது 1,300,000 ஒரு ஷெல், அதாவது ஷெல் என்றால் இது பிரான்சில் இருந்து கொண்டு வந்து ரீஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு இடம், அதாவது அதை மினிமம் 30 இயர்ஸ் கேரண்டி, அந்த கம்பெனியே மினிமம் 30 வருஷம் கேரண்டி, அந்த வீடு ஒரு 60-70 வருஷ காலமாக அது நீடிக்கும், அதுக்கு குணம் இல்லை. அப்படியான ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கம்பெனிக்குத்தான் இந்த நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த கொடுத்திருக்கின்ற அந்த கம்பெனியிலே வெளியிலே நீங்கள் இப்ப பாருங்கள், இப்பொழுது 25 சென்டிகிரேட் அது 40 ஃபாரன்ஹைட் இருந்தால் அங்கே உள்ளுக்கு அந்த இடத்திலே அது 3 அல்லது 4 டிகிரி குறைந்திருக்கு என்ற இவர்கள் சயின்டிபிக்கலி படித்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கம்பெனி, அதனால் ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் பல பல விடயங்களை கருத்து ஆதரவிக்கிறார்கள். இன்று திறக்குறள் பத்திரிகை கூறுகிறார்கள், அந்த ஜன்னல்களுக்கு கிரில்ஸ் போட வேண்டும், அதாவது ஜன்னல்களுக்கு கம்பிகள் கட்ட வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை நாங்கள் செய்து கொடுப்போம். நாங்கள் 2 வீடுகளை கட்டியிருக்கின்றோம், அந்த 2 வீடுகளிலே கொடுத்திருப்பது சில சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அதாவது நாம் கம்பியை அதை கட்டி கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம். மற்றது மேலையும் சில, அதாவது காற்றோட்டங்களுக்கு சில மேலே சில ஓட்டங்கள் வைக்க வேண்டும், அப்படியான சில சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்று நான் சொல்லவில்லை. மக்கள் பெருமளவிலே சென்று
மக்கள் சொல் கூறுகின்றார்கள் எப்படியான புரிதலை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று. கௌரவ கோடீஸ்வரன் அவர்கள் இப்பொழுது பேசினார்கள். 30 வருட காலமாக போரினால் அடிபட்டு வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமாக அந்த மக்களினுடைய வாழ்க்கை திறத்தை நாங்கள் கூட்ட வேண்டும். அவர் திரும்பி அதே நிலைமையில் இருந்தால், இப்ப நாங்கள் சென்ற வீடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது வீடுகள் கட்டியிருக்கின்றார்கள், அதை பற்றி நான் கலைக்க விருப்பமில்லை. அதில்தான் அப்படியான வீடுகள் தான் அவர்கள் திரும்பி அந்த நிலைமையில தான் இருப்பார்கள். அப்படியான இளைஞர்கள் தான் அவர்கள் அரசியல்வாதிகள் வேண்டும். அதைத்தானே இந்த அரசியல்வாதிகள் கேட்கின்றார்கள். அது தெரியாமல் கலைக்கக்கூடாது. சிலர் கூறுகிறார்கள், ஏன் கேஸ் கொடுத்திருக்கிறீர்கள் என்று. நான் அதுக்கு ஒரு மறுபடி கொடுக்கின்றேன். இன்று விறகு வாங்குறதற்கு ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய், ஒரு 5 கிலோ மினிமம் விறகு வாங்க ஒரு நாளைக்கு 5 கிலோ மினிமம், அதாவது சாதாரண வீட்டு ஒரு நாளுக்கு 5 கிலோ மினிமம். அப்போ ஒரு மாசத்துக்கு 2,850 அல்லது 2,500 அல்லது 3 ரூபாய்க்கு செல்லும். குப்பை அரிசி கேட்டால் அது என்ன கூடுமென்று சொல்வார்கள். அதனால் கேஸ் எவ்வளவு ஒரு சிலிண்டர் 1,450 ரூபாய். உங்கள் அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள், ஏன் விலை கூட்டுறீங்க, உங்களுக்கு காசு இல்லையா, அவங்களுக்கு காசு இருக்காதே கேஸ் வாங்குறதுக்கு. அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்லிவிட்டேனே, விறகு வாங்குறதுக்கு 3,000 ரூபாய் வேணும், கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு 1,500 ரூபாய் வேணும். மற்ற இந்த வீடு 3 டன், நாங்கள் கட்டுற வீடு 3 டன். இப்ப நாங்கள் கோப்பாயிலையும் கட்டிருக்கிறோம், அந்த வீட்டை நீங்க போய் பார்க்கலாம். 3 டன் அந்த வீட்டை ஆட்ட முடியாது. யாரும் யாரும் ஒரு அரசியல் மாதிரி சொன்னால் அந்த வீட்டை எப்படி கையால் ஆட்டலாம் என்று. 3 டன் வீட்டை உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பயன் இருக்குமா? அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டாம். கோடீஸ்வரன் கூறியது போல், சிவநேசன் கூறியது போல், உங்களுக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம், உங்களுடைய கட்சிக்குத்தான் நான் செய்கிறேன். உங்களுடைய கட்சிக்கு செய்ய வேண்டாம் என்றால் மன்னிக்கோணம், நான் செய்ய மாட்டேன். உங்களுடைய முக்கியத்துவத்தை பெறுவதற்காகத்தான் செய்கின்றேன். நான் இங்கு வந்து யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது மட்டக்களப்பிலேயோ வந்து வாக்கு கட்டுமாறு விருப்பம் உங்களுடைய கட்சிக்கு, தமிழரசு கட்சிக்கு ஆதரவின் மூலமாக அவர்களுக்கு இன்னும் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் நான் செய்கிறேன். நாங்கள் வந்து இந்த வந்து இங்க போர்க்கெடுத்து கேட்க மாட்டேன் என்று நான் உறுதியாக கேட்க விரும்புகின்றேன். எனக்கு உங்களுடைய வேண்டிய தேவையில்லை. நான் வந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு உங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடமையை நான் செய்கிறேன். அந்த கடமையை செய்வதற்கு இந்த நாட்களில் எழும்பவும் விட மாட்டார்கள். சொல்றது எல்லாம் போய் உண்மையை சொன்னாலும் காரியங்கள் ப்ரொஜெக்டுக்கு டெண்டர் கூட இல்லை. நேற்று வந்த ப்ரொஜெக்ட் இவன் கலவரத்தில் பார்க்கிறான். இந்த ப்ரொஜெக்ட் இருந்து அங்கே நீங்க எல்லாம் நல்ல வடிவ படம் எடுத்துட்டீங்க. நான் பத்திரிகை கூட இங்கதான் பிரச்சனையா இருக்கும். சரி, எனக்கு அறிவு நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது தயவு சொல்லிட்டேன். நீங்க எழுத வேண்டியது எழுதுங்க. நீங்க எழுதாட்டி நான் ஒரு நாள் என்ன இன்னொரு பத்திரிகை தான் பிரசுரித்து நான் எல்லாரும் கொடுப்பேன். அவளுக்கு ஒரு படி இல்ல. I will publish some documentation and give it to the entire country. The whole procedure was covered. தயவு செய்து விடுதலை தயவு செய்து சரியா எழுதுங்கள். மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு கடமை செய்ய வேண்டும் என்றால் அந்த கடமை செய்வதற்காக முடியுங்கள். இடம் அறியுங்கள்.
இரண்டாவதாக கோடீஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் அரசியல் கைதி அது ஒரு முக்கியமான விடயம் அந்த அரசியல் கைதிகளை பற்றி நான் கௌரவ சம்பந்தன் அம்மையார் அவர்களுடன் பல தரமே கழித்திருக்கின்றேன் என்னை கேவலம் பண்ணும் எங்களுடைய சுமந்திரன் ஐயாவுடையும் நான் கலைச்சிருக்கின்றேன் மற்றும் உங்களுடைய வாங்கி சேவை அணிந்த ராஜா பலருடைய கலைச்சி ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கின்றேன் அது என்னவென்றால் உண்மையாக ஒரு 146 கைதிகள் இருக்கின்றன இந்த 146 கைதிகளிலே ஒரு 60 கைதிகளை நாங்கள் உடனடியாக விடுவிக்கிறதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தது அப்படியான கைதிகளிலே ஒரு 40 கைதிகள் வெளியிலே வந்துட்டார்கள் மற்ற சில கைதிகளுக்கு நாங்கள் அவர்களுடைய சார்ஜ் ஷீட்டை குறைச்சு புனர்ஸ்தானம் பண்ணுவதற்காக நாங்கள் நடைமுறையை கொண்டு வந்தோம் ஆனால் அந்த நேரத்திலே சட்டத்தரணிகள் வழக்கு பேசும் தருணத்திலே அவர்கள் வந்து சொல்கிறார்கள் புனர்ஸ்தானம் செய்வதற்கு இடம் இல்லை அப்ப நாங்கள் கௌரவ சம்பந்தனுடைய கருத்துக்கு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் நாங்கள் வழக்கு பேசும் பொழுது உங்களுடைய சட்டத்தரணிகள் வந்து கூறுகிறார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்ப நாங்கள் இதை செய்வது மற்றும் என்ன ஒரு 32 பேர்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டும் அந்த 32 சார்ஜ் ஷீட்டும் இந்த கிழமைக்கு முதல் போன கிழமை செய்திருப்பார்கள் அந்த சார்ஜ் ஷீட்டை கொடுத்து அவர்களுக்கு என்ன மாதிரி அந்த சார்ஜ் ஷீட்டின் படி அவங்களுக்கு வழக்கு இருக்கோ அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கோ அப்படி இல்லாவிட்டால் அவர்களை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் உத்தேசிக்கிறோம் ஏன்னா முதல் என்ன சார்ஜ் போகணும் அவர்கள் செய்த சார்ஜ் பெரிய ஒரு சார்ஜ் தான் நான் கூற விரும்புகிறேன் இந்த நிலையில் அதை கூற விரும்புகிறேன் ஏனென்றால் அந்த சார்ஜின் மூலமாக உடனடியாக அவர்களை விடுவிக்கிறது கடினம் அதனால் ஒரு சட்டத்துக்கு மீறாக நான் செய்ய முடியாது சட்டம் சட்டமாக இருக்க வேண்டும் நானும் பிழையை செய்தால் அந்த சட்டத்துக்கு அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் யார் சட்டத்துக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அது நான் அடிப்படையில் தான் இருக்க முடியும் ஆதலினால் மக்களே நான் உங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவதற்காக நான் செய்யும் கடமையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்றால் நான் அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் போயிருவேன் அதைத்தான் நீங்க செய்ய பார்க்கின்றீர்கள் எனக்கு ஆனால் அப்படி செய்வதற்கு நான் என்னுடைய தலைவர் என்னுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இடம் கொடுக்க மாட்டார் எங்களுடைய ஜனாதிபதி இடம் கொடுக்க மாட்டார் மற்றும் கேபினட் மினிஸ்டர்ஸ் இடம் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய கௌரவத்து கோடீஸ்வரன் கூறியது போல் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் நன்னாட்சி இல்லை கொடுமையான ஆட்சி என்று நான் கூற விரும்புகிறேன்